हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो ईक्वलेंट फ्रैक्शंस पत्ती पाकलां इफ यू मल्टिप्लाई और डिवाइड द न्यूमरेटर एंड डिनोमिनेटर बाय द सेम नंबर द वैल्यू ऑफ द फ्रैक्शन डस नॉट चेंज और फ्रैक्शन न्यूमरेटरियो इले डिनोमिनेटरियो और सेम नंबरा मल्टिप्लाईयो इले डिवाइडो पन्ना அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அதுதான் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைண்டிங் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் பை மல்டிப்ளிகேஷன் பை டிவிஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம பை மல்டிப்ளிகேஷன் மூலியமாகவும் டிவிஷன் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். வாங்க ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். பை மல்டிப்ளிகேஷன் ஃபைண்ட் ஃபைவ் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். மல்டிப்ளிகேஷன் மூலியமாக ஃபைவ் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2/5. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2/5 நியூமரேட்டரில் நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 டினாமினேட்டர் நியூமரேட்டரில் என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 5 2s are 10. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்த்திங்கன்னா 4/10. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் 2/5 நெக்ஸ்ட் நம்பர் 3 எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்லேயும் 3 தான் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்லையும் 3 தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 3s are 6 பை 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 2/5 எடுத்துக்கோங்க, அதே க்வெஸ்சன் எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறப்போ 4 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 4, நியூமரேட்டர்லேயும் 4 டினாமினேட்டர்லேயும் 4 எடுத்துக்கலாம். 2 4s are 8, 5 4s are 20. நெக்ஸ்ட் 2/5, நெக்ஸ்ட் நம்பர் 5 எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்லையும் 5 டினாமினேட்டர்லையும் 5 மல்டிப்ளை பண்ணணும். 2 5s are 10, 5 5s are 10, 5 5s are 25. நெக்ஸ்ட் 2/5, நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 6 எடுத்துக்கலாம். 6 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர்லையும் 6 மல்டிப்ளை பண்ணும். 2 6s are 12, 5 6s are 30. இப்போ நம்ம 5 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஒன் 4/10, செகண்ட் ஒன் 6/15, தேர்ட் ஒன் 8/20, ஃபோர்த் ஒன் 10/25, ஃபிஃப்த் ஒன் 12/30. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பை டிவிஷன், டிவிஷன் மூலியமாக எப்படி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். 36/54. இப்போ நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா கிரேட்டராக பெரிய நம்பராக இருக்கும், நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி வரும் டிவிஷனில் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ 36/54. இப்போ லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள், 6 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே எந்த நம்பரில் டிவைட் பண்ணலான்னு பார்க்கணும். நியூமரேட்டரில் நம்ம என்ன டிவைட் பண்ணுறோமோ அதே தான் டினாமினேட்டர்லையும் டிவைட் பண்ணணும். இப்போ லாஸ்டில் ஒன்ஸ் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ கண்டிப்பாக 2 டிவைட் ஆகும். அதனால் நம்ம டிவைடட் பை 2 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டிவைடட் பை 2. ஸோ 36/2 பார்த்திங்கன்னா ஆன்சர் 2 ஒன்ஸாக கேரி ஓவர் 1 2 18 டைம்ஸ் போகும். 2 18s are 36. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் 54/2, 2 டேபிள்ஸில் 27 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 54 போகும். இப்போது 18 27 உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த 18 27 திருப்பியும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ 18 27 ஒரே டேபிளில் போகணும், ஒரே டேபிளில் டிவைட் ஆகணும். இப்போ 18 27 பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். ஸோ நியூமரேட்டர்லையும் 3 டினாமினேட்டர்லையும் 3 டிவைட் பண்ணணும். இப்போ 18/3 ஆன்சர் பார்த்திங்கன்னா 6, 27/3 பார்த்திங்கன்னா 9. இப்போ 6/9 வந்திருக்கு. இந்த 6/9 நம்ம என்ன பண்ணலான்னா இதுவும் ரெடியூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே 3 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். ஸோ மேலேயும் நியூமரேட்டர்லையும் 3 டினாமினேட்டர்லையும் 3. சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ பார்த்திங்கன்னா 2, 9/3 பார்த்திங்கன்னா 3.
ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2/3. இதுக்கு மேலே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ 2/3. இப்போ 36/54 ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் டிவிஷன் மூலிமா பண்ணுறது 2/3. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைன் த ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/5 ஹேவிங் வித் டினாமினேட்டர் 20. ஸோ 3/5 கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ வித் டினாமினேட்டர் 20 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் 20 எழுதிக்கோங்க. நம்ம ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். 3/5 டினாமினேட்டர் 20 இருக்கிற மாதிரி ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும், கொடுக்கலை. டினாமினேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் எடுத்துக்கோங்க. இங்கே 5 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 20 இருக்குது. இப்போது 5 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் 20 போகும்னு பாருங்கள். 5 4s are 20. 5 4s are 20. இதே 4 மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும். 3 4s are 12. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12/20. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைன் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3/5 ஹேவிங் வித் நியூமரேட்டர் 27. ஃபஸ்ட்டு 3/5 எழுதிக்கோங்க. இப்போ நியூமரேட்டர் 27 சொல்கிறாங்க. நியூமரேட்டரில் 27 போடுங்க. இப்போ நீங்கள் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டரை கண்டுபிடிக்கணும். இப்போ நியூமரேட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 27 இருக்குது. 3 டேபிள்ஸில் 27 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டேபிள்ஸில் 27 9 டைம்ஸ் போகும். 3 9s are 27. இதே 9 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணதான் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் இப்போ கீழேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 9s are 45. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27/45. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைன் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 36/48 வித் நியூமரேட்டர் 9. ஸோ 36/48 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் 9. இப்போ நம்ம டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், 36 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 9 இருக்குது. இப்போ 36லேருந்து 9னால் ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் எப்போ ஆகும்? டிவைட் பண்ணால் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போது என்ன டேபிளில் இது வந்து ரெடியூஸ் பண்ணால் 9 வரும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலான்னா, 9ல 36 எத்தனை டைம்ஸ் போகும் அதுதான் அங்கே டிவைட் ஆகிருக்கும். 9 4s are 36. ஓகேவா? 9 4s are 36. ஸோ 36 டிவைடட் பை 9 தான் 4. அப்போது நீங்கள் 4 டிவைட் ஆகும். 36 டிவைட் பை 4 வந்து 9. அதே டிவிஷன் டிவைடட் பை 4 கீழேயும் நம்ம பண்ணணும். அதான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். மேலே என்ன பண்ணுறோமோ அதே நம்பரில் தான் கீழேயும் பண்ணணும். ஸோ 48 டிவைடட் பை 4 பார்த்திங்கன்னா 12 வரும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9/12. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைன் த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 36/48 வித் டினாமினேட்டர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 36/48 டினாமினேட்டர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா 48 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 4 இருக்குது. அப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ரெடியூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். இப்போ 48 டிவைடட் பை எந்த நம்பரில் டிவைட் பண்ணால் 4 வரும்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, 48 4 4 டேபிள்ஸில் 48 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்கள். 4 12s are 48. அப்போனா 4 12s are 48, 12 டைம்ஸ். 48 வந்து டிவைடட் பை 12 தான் உங்களுக்கு 4 கிடைக்கும். 48 12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ இங்கே 12 இங்கே வரும். இப்போ என்ன பண்ணுன்னா, டினாமினேட்டரில் இருக்க அதே 12 நம்ம நியூமரேட்டர்லையும் எழுதணும். இப்போ 36 டிவைடட் பை 12 பார்த்திங்கன்னா 3 வரும். 12 3s are 36. 12 36 12 பார்த்திங்கன்னா 3. ஸோ த ஆன்சர் பார்த்திங்கன்னா 3/4. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செக் வெதர் த கிவன் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலன். இப்போ இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலன் ஃப்ராக்ஷனா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒன்லி நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5/9 ஈக்குவல் டு 30/54 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை அப்படியே க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 × 54 இல்லை 54 × 5. பிகர் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு சுமாலர் நம்பர் எழுதிக்கலாம்.
அதே மாதிரி இந்த 30 யும் 9 உம் 30 into 9 இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்க 5 4s are 20 கேரி ஓவர் 2 5 5s are 25 26 27 வருது அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க 9 0s are 0 9 3s are 27 ஃபோர் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டுமே ஈக்குவலண்டா இருக்குறதால இங்க கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் இந்த ஃபிராக்ஷன் வந்து ஈக்குவலண்ட் னு சொல்லலாம் வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 7 by 13 5 by 11 இது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா எப்படி கண்டுபிடிக்கணும்னா 7 by 13 equal to 5 by 11 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் சோ 11 into 7 or 7 into 11 எப்படி வேணா வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் 13 into 5 சோ 11 7s are 77 77 13 into 5 5 3s are 15 carry over 1 5 1s are 5 5 plus 1 65 இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா not equal இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது அப்ப வந்து இது not equivalent fraction இது வந்து not equivalent the given fractions are not equivalent வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் fill in the blanks to make the fraction equivalent சோ இது ஈஸி தான் நியூமரேட்டர் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 ரைட் ஹேண்ட் சைடுல 8 இப்போ டூவில் டூ டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் 8 போகுது 2 4s are 8 இப்போ மேலே மல்டிப்ளை பண்ண நம்பரே கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ 7 4s are 28 நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பி சம் ஸோ நியூமரேட்டரில் 5 இங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் 10 இருக்குது ஸோ 5 2s are 10 அதே 2-ஐ கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம் 8 2s are 16 நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ 5 டேபிள்ஸில் 20 எத்தனை டைம்ஸ் போகும் 4 டைம்ஸு அதே நீங்கள் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 4s are 12 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 15 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்போ இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு அப்போனா இது டிவிஷன் ஸோ 45-ல எத்தனை டைம்ஸ் எதால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 கிடைக்கணும்னு பார்க்கணும் ஸோ 15 3s are தான் 45 வரும் 3 5s are 15 3 1s are 3 4 15 3s are 45 அப்போ 45 divided by 3 வந்து 15 அதே divided by 3-ஐ கீழே டிவைட் பண்ணோம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 60 divided by 3 20 வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் டினாமினேட்டர் பாருங்கள் இங்கே 24 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் 4 இருக்குது அப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு ஸோ இது டிவிஷன் ஸோ என்ன நம்பரில் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 4 கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்போ 4 6 are 24 4 6 are 24 24 divided by 6 தான் அப்போ 4 இப்போ 24-யும் 6-யும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இப்போ இந்த 6 தான் டிவைடட் பை 6 இப்போ டினாமினேட்டர் டிவைட் பை 6 போடுறீங்க அதே தான் மேலேயும் போடணும் ஸோ 18 டிவைடட் பை 6 என்ன வரும் 3 வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 பை 4 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்